பாத வெடிப்பு. இந்த பாத வெடிப்பு அப்படின்றது மக்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இதற்கான மூல காரணம் என்ன? ஏன் கால் பாதத்துல வெடிப்பு வருது? அது குறிப்பா இந்த வெயில் காலங்கள்ல ஏன் அதிகப்படியான வெடிப்பாக இது வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவங்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பா பெண்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் அதிகமான வெப்பத்தில் இருக்கும். குறிப்பா இன்ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தையின்மை பிரச்சனைகள், அவங்க எல்லா பேருக்கும் இந்த இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்க. அப்ப அதை வந்து நம்ம காலில் வந்து இப்படி ஒரு அடையாளமா காமிக்குது. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உடல்மொழி மருத்துவத்தில் என்ன தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாத வெடிப்பு. இந்த பாத வெடிப்பு அப்படின்றது மக்களுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து கால் பாதத்தில் கிராக் வெடிப்புகள் வந்து நிறைய இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அதற்கான சொல்யூஷன் என்ன? வீட்டிலேயே ஈஸியாக இதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சங்கடத்துக்குள்ளே ஆளாகிறாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த செப்பல் போடும் பொழுது அந்த பாத வெடிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை இங்கிட்டு அங்கிட்டுமா நெளிஞ்சு மறைச்சு அது மாதிரிலாம் ஒரு சூழல்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு நிறைய பியூட்டி பார்லரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெடிக்யூர் அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிகுறியை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி இருக்கும். அந்த மாதிரி வந்து கால் பாத வெடிப்புக்கு அப்படி மேலோட்டமாக பண்ணக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே கூட. இதற்கான மூல காரணம் என்ன? ஏன் கால் பாதத்தில் வெடிப்பு வருது? அது குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் ஏன் அதிகப்படியான வெடிப்பாக இது வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது உங்களுக்கே தெரியும், உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏற்படுறதுனால. இதில் கால் பாதம்ன்றது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் முடிவடையக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத நம்மளுடைய பதிவுகளில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வெடிப்பு வருதுன்னா அது அந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டுள்ளது, அந்த ஆர்கன் வெப்பத்தினால பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய கால் பாதத்தில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் வெடிப்பு இருக்கும். சில பேருக்கு கால் பாதம் முழுவதுமே வெடிப்பு இருக்கும். அப்போ இந்த கால் பாதம் முழுவதுமே வெடிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு அந்த முழு ஃபுல் பாடியுமே அதிகப்படியான வெப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவருடைய கட்டை விரல் பகுதியில் மட்டும் வந்து வெடிப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுடைய தலைப்பகுதி அப்போனா அதிகப்படியான சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்களுடைய கால் குதி மட்டும் இருக்கு இல்லையா, அந்த குதிங்கால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான அந்த கிராக் நிறைய வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். வெளி ஓரங்களில் வந்திருக்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குது அப்படின்றத அர்த்தங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துட்டு எந்திரிக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு காமெடியாக சொல்லுவோம், அந்த சேரில் ஒரு முட்டையை உடச்சி போட்டால் அந்த முட்டை அப்படியே ஆம்லேட் ஆகிருமா, அதாவது அவ்வளோ வெப்பம் இருக்கும் அந்த சேரில். நீங்கள் அந்த சேரில் மாற்றி இன்னொரு பெர்சன் போய் உட்காந்து பாருங்களேன், அந்த வெப்பத்தை பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியும். அப்போ என்னென்னா இது வந்து இந்த இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம். இந்த குதிங்காலில் அந்த குதிங்கால் முழுவதும் இந்த மாதிரி வெடிப்புகள் இருக்குதுன்னா இதுதான் அர்த்தம். இவங்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பாக பெண்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் அதிகமான வெப்பத்தில் இருக்கும். குறிப்பாக இன்ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, குழந்தையின்மை பிரச்சனைகள், அவங்க எல்லா பேருக்கும் இந்த இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். அப்போ அதை வந்து நம்ம காலில் வந்து இப்படி ஒரு அடையாளமாக காமிக்குது, இதை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம காலில் போய் ஏதாவது பெடிக்யூர் பண்ணி சரி பண்ணிக்கலாமான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதான் விஷயம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாதவிலக்கு பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன், மலக்கட்டு, அதுபோல் யூரின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுத்துக்கிட்டே போகிறது, யூரின் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக போகிறது, எரிச்சலோடு போகிறது, இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சில சிம்டம்ஸ் காமிக்கும். எல்லா நேரமும் எல்லா நாட்களும் அப்படி இருக்கணும் இல்லை, சில நேரங்களில் வருதுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குன்றது தான் காமிக்குது. இதை நம்ம கூல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் வெடிப்புகள் வந்து மாறுங்க. இது மாதிரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விரல்களோட இடுக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடக்கீரல்கள் வரும். நம்முடைய காலில் விரல்களோட இந்த இடுக்குகள்லாம் கீரல்கள் வரும். சில பேருக்கு இந்த விரல் முடிஞ்ச உடனே இந்த வெளி ஓரம்லாம் வருது பார்த்திங்களா, இங்கெல்லாம் கூட வெடிப்புகள் வந்து வரக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லங்ஸ் ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லங்ஸ் எல்லாம் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த விரல் இடுக்குகளில் வந்து வெடிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. எல்லா சைனஸ் புற எல்லா பேருக்கும், அதாவது சைனஸ் இருக்கிற எல்லா பேருக்கும் வெடிப்புகள் வரணும்னு இல்லை, வெடிப்புகள் வந்தவங்களுக்கு சைனஸ் வர இருப்பதற்கும் வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது சரியாக கேட்காமல் இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த விரல் இடுக்குகளில் தான் அந்த மாதிரி வெடிப்புகள் வரும். அப்போ நம்முடைய கால் பாதத்தில் இப்படிலாம் சில அடையாளங்கள் வந்து காமிக்கும், இங்கே உள்ள பிரச்சனைகளை இங்கே காமிக்கும். அதை தான் நம்ம அந்த பாத கூசா சிகிச்சை அப்படின்றதுக்கு பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் வந்து அந்த அடையாளங்களை பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் முன்னாடியே வந்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த நரம்பு முடியுது, இந்த முடிகிற இடத்துல இப்படிலாம் வந்து வெடிப்புகள் போன்ற அடையாளங்கள் காமிக்குதுன்னா இந்த ஆர்கனில் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அப்போ அந்த மூல காரணமான அந்த ஆர்கனை சரி பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து வெளியில் விழுந்து சொல்லுது. அதுதான் உடலின் மொழியே, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இதை நம்ம எப்படி தாங்க சரி பண்ணிக்கிறது, ஈஸியாக அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கால் பாதத்தில் அடையாளம் காமிக்குது பார்த்திங்களா, கால் பாதத்தின் மூலமாகவே உள்ளுறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்தி நாம் சரி செஞ்சுக்க முடியும். அப்போ கால் பாதத்தில் உள்ள வெடிப்பு வந்து சரியாக வந்துடும். அதாவது ஒரு ஒரு ராஜா இருக்கிறாருனா ஒரு தூதுவரை அனுப்பி விடுவார் அந்த ராஜா இன்னொரு ராஜாவுக்கு, இந்த மாதிரி வந்து எனக்கு வரி கொடு, வரியை கட்டணும், இல்லை ஏதோ ஒரு ஒரு பத்திரிக்கை அழைப்புதல் அது மாதிரி வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று தகவல் சொல்கிறாரு. அது மாதிரி தான் இந்த உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அதாவது தானியங்கி உறுப்புகள் எல்லாமே ராஜ உறுப்புகள். ஆமாம், அந்த ராஜ உறுப்புகளுக்கு நிறைய தூதுவர்கள் வச்சுருப்பாங்க. எப்படி ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தூதுவர் வச்சுருப்பாங்களோ அது போல். அப்போ அந்த அந்த தூதுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா வந்து கொடுத்து விடக்கூடிய அந்த ஓலையை வந்து அந்த இன்னொரு ராஜாவுக்கு போய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு வெளியில் வந்து காமிக்கிறாரு இந்த ராஜ உறுப்பு நமக்கு வெளியில் சில அடையாளங்களாக கால் பாதத்தில் தூதுவராக வந்து சொல்லுவார். இப்போ அந்த ராஜாவுக்கு வந்து என்ன பண்ணுவார், அந்த தூதுவர் வந்த உடனே ஓலையை படித்து பார்த்துட்டு திரும்ப அவருக்கு பதிலும் அதே தூதுவர் மூலமாக கொடுத்து அனுப்புவார் பாருங்கள். அது மாதிரி நம்மளுடைய கால் பாதம் தான் தூதுவர். இந்த கால் பாதம் மூலமாகவே அந்த உள்ளுறுப்பான அந்த ராஜாவுக்கு ஒரு கூலிங்கான பதில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். பண்ணணும்னா உள்ளே உள்ள ராஜா கூலிங் ஆயிடுவார், கால் பாதத்தில் நம்ம குறிப்பிட்ட ஏரியாவில் சொன்ன வெடிப்புகள் மாறிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப சிம்பிளாக கால் பாதத்தில் இந்த மாதிரிலாம் வெடிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன, நம்ம வந்து ஆயில் தான் பயன்படுத்துறது ஒரு சரியான முறை. இந்த ஆயிலை சில சில விஷயங்களில் கலந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அந்த தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சொல்கிறேன், டெய்லி பயன்படுத்துங்க, உள்ளுறுப்பும் கூலிங் ஆயிரும், கால் பாதத்தில் வெடிப்பும் மாறி கால் பாதமே அழகு பெறும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் பாதத்தை முதல்ல க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, லெமன் எடுத்துங்க, லெமனை கட் பண்ணிவிட்டு அந்த சாரெல்லாம் நீங்கள் புளிஞ்சு ஜூஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த லெமன் தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த லெமன் தோலில் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கால் பாதத்தில் அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள். முதல்ல குதிங்கால் வெடிப்பு இருக்குல்ல அந்த ஏரியாவில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். எலும்பிச்சம்பழம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அதை முதல்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். எங்கேயெல்லாம் வெடிப்பு இருக்கோ காலில் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே வெடிப்புங்க, பரவாயில்ல சைடு ஃபுல்லாக பண்ணிங்க, குதிங்காலில் மட்டும்தான் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது தேன் மிளகு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நிறைய எண்ணெய்கள் நம்ம கால் பாதத்தில் பயன்படுத்தலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த போகிறோம். நம்மளுடைய பதிவுகளில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சில எண்ணெய்களை பயன்படுத்துங்க கால் பாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து குதிங்கால் வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிங்காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் கால் பாத வெடிப்புகளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் எண்ணெய் தேன் மிளகு கொஞ்சம் கலந்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இந்த கட்டி கட்டியாக இருக்கும் தேன் மிளகு இது, அது அப்படியே ஒரு ஒரு ரெண்டு கட்டி எடுத்து போட்டுக்கோங்க. அதுபோல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேங்காய் எண்ணெய் லேசாக சூடு பண்ணுங்கள், இந்த தேன் மிளகும் அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். அப்படியே கலந்து இது பண்ணிவிட்டு இதை வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எலும்பிச்சம்பளத்தில் நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள்லேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே இன்னர் ஆர்கனும் வந்து கூலிங்கும் ஆகும், கால் பாதத்தில் வெடிப்பும் போகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுலே போதும், இன்னும் சில நம்ம அடிசல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சில கல்கள்லாம் கிடைக்குது இல்லையா நம்ம அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, அதை வச்சு நம்ம வந்து அந்த வெளி ஓரங்களை பார்த்திங்கன்னா இன்னும் இது பண்ணலாம். அதாவது ரொம்ப வெடிப்புகள் அதிகமாக இருக்குன்னா அதை வச்சும் ஸ்க்ரப் பண்ணலாம். இரவு படுக்கும் பொழுது எலும்புச்சம்பளத்தில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எலும்புச்சம்பள தோலில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மருந்தை அப்ளை பண்ணிட்டு வாங்க. காலையில் இந்த மாதிரி வந்து அந்த கல்லை வச்சு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். கால் வந்து நல்லா அழகு பெறும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா,
இப்போ இதன் மூலமாக உள்ளுறுப்புகளை தான் நம்ம அவசியம் கூல் பண்ணி ஆகணும். அப்போ உள்ளுறுப்புகளை இன்னர் ஆர்கனை கூல் பண்ணுறதுக்கு நம்ம மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொன்ன மாதிரி நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறது இன்னர் ஆர்கனை கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆயில் புல்லிங், ஆயில் பாத் அப்படின்ற சில விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்க சொல்லியிருக்கிறோம். இந்த ஆயில் புல்லிங், ஆயில் பாத் தான் இன்னர் ஆர்கனை நல்லா கூல் பண்ணுங்க. இது போக நம்ம கால் பாகத்தில் இப்படி பண்ணிட்டு வரும்பொழுது, குதிங்காலில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை போடும்பொழுது உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான யூட்ரஸு, ஓவரிஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஆகும். அதை நம்ம கண்கூடாவே நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த தலைப்பகுதி ஏரியாவில் நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்பொழுது, தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்க சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம தேய்க்கலை, இப்போ நம்ம காலில் கட்டை விரல் பகுதியில் இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு வரும்பொழுது, இது மாதிரியே தேன் மிளகு கஸ்தூரி மஞ்சள் கலந்து வரும்பொழுது உங்களுடைய தலைப்பகுதி கூலிங் ஆகுங்க. அதனால் கால் பாதம் அப்படின்றது ஏதோ வெறும் பாதம் இல்லை, அது உள்ளுறுப்புகளினுடைய நேரடியான வெளிப்புற உணர்வு உறுப்பாக நமக்கு இருக்குது. கால் பாதத்தை பராமரிப்போம், உடல் உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதை பயன்படுத்தி ஆரோக்கியமடையுங்கள். இது மாதிரி யாராவது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இந்த இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் இருந்தால் இந்த ஈஸியாக இந்த டெக்னிக்கை அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் கடைபிடிக்க சொல்லுங்கள், ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இது போன்ற ஒரு நல்ல அற்புதமான பதிவுகளோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.